ஹல்லேலூயா. ஆமென். இப்போது கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நாம் தியானிக்கும்படியாக வரலாம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை திறந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 52 அதிகாரம் முதல் வசனம். அலங்காரம் என்பதை குறித்து நாம் இப்போது படிக்க போகிறோம். அலங்காரம் என்ற வார்த்தையை குறித்து வேதத்தில் என்னென்ன அலங்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு வேண்டிய அலங்காரங்கள் எது, வேண்டாத அலங்காரங்கள் எது என்றெல்லாம் அழகாக வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய வார்த்தையோ என்னுடைய சுய விருப்பத்தின்படியோ சொல்லுகிற காரியங்கள் அல்ல, இது கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வசனங்கள். அப்படியானால் நாம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் பாக்கியவான்களாயிருப்போம், அலங்கரிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. விருப்பம்தானே, அலங்காரம் எல்லாருக்கும் விருப்பமான ஒரு காரியம். அது பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம், ரொம்ப விருப்பமான காரியம் அலங்காரம். அலங்காரமாக இருக்கணும், நம்ம பிள்ளைக அலங்காரமாக வளர்ந்து வரணும்னு விரும்புகிறோம், நம்ம வீடு அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், நம்முடைய நாம் கூட நல்ல அலங்காரமாக புறப்பட்டு வெளியே போகணும்னு நம்ம விரும்புகிறோம். அலங்கோலத்தை யாரும் விரும்புகிறதே இல்லை. நம் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அலங்காரம் நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் காணப்படுகிறது, இனி எதெல்லாம் வேணும் என்பதை நாம் அதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம், அதை சுதந்திரமாக எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 52 அதிகாரம் முதல் வசனம் நான் படிக்கிறேன். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஹல்லேலூயா. உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். முதல்ல சொல்லும்போது எழும்பு எழும்பு சியோனே. இந்த சியோன் என்று சொல்லும்போது அது கர்த்தருடைய பிள்ளையையும் குறிக்கும், சபையையும் குறிக்கும். சியோன் ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம், தேவ பிள்ளைகளின் சங்கம், இதுதான் சியோன். இந்த சியோனுக்கு சொல்லுகிற முதல் வார்த்தை எழும்பு எழும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பு எழும்பு என்று யாரை பார்த்து சொல்ல வேண்டும்? ஒருவேளை உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது படுத்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் என்ன சொல்லுவோம்? எழும்பு எழும்பு சொல்லுவோம் இல்லையா? அது இருமுறை சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பு எழும்பு சியோனே. அப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையை விட்டு எழுந்துரு. ஒருவேளை நீ சோம்பலாக இருக்கலாம், அஜாக்கிரதையாக இருக்கலாம், நிர்விசாரமாக இருக்கலாம், சோர்வாக இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், அப்படியே இருந்து கொண்டிராதே, நீ எழும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிற எழும்பு 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 என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆவியானவர் இந்த வார்த்தையில் அப்படி சொல்லுகிறார். அப்படியா நீங்கள் யாராவது அந்த நிலைமையில சோர்விலையோ கவலையிலையோ கட்டப்பட்டு, அல்லது உலக பாரத்தினாலேயோ குடும்ப பாரத்தினாலேயோ கட்டப்பட்டு நீங்கள் இருப்புவீர்களானால், படுத்து கிடந்தாலும் சரி, எழுந்து உட்கார்ந்திருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த நிலைமையிலிருந்து எழும்பும்படியே சொல்லுகிறார். படுத்தவர்கள் எழும்புறது கொஞ்சம் கஷ்டம்தான், உட்கார்ந்து கொண்டிருந்து அவர்களை சீக்கிரமாக எழும்பி விடலாம். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எழும்பும்படியாக ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிறார். எழும்பு எழும்பு சியோனே, முதல் செய்ய வேண்டியது உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமை, வல்லமை என்று சொல்லும்போது அது ஆவியானுடைய பலனை குறிக்கிறது, ஆவியானுடைய வல்லமையை குறிக்கிறது. ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். ஆவியினால் ஒரு நாள் அபிஷேகத்தை பெற்றோம், உண்மைதான். அதன் பிறகு அந்த ஆவியானவருடைய நிறைவையோ அந்த வல்லமையோ பெறாதபடிக்கு இருப்போமானால் அது நாம் குளிர்ந்து போய்விடுவோம், சோர்ந்து போய்விடுவோம். ஒரு ஜெய ஜீவியம் செய்ய முடியாது, தொடர்ந்து இந்த சுவாச பாதையில் ஓட முடியாது, பலனற்றவர்களாய் போய்விடுவோம். இப்போ ரெண்டு நாள் சாப்பிடலன்னா நம்முடைய சரீரம் தானே அப்படியே நடுக்கம் கொடுத்து விடுகிறது இல்லவா, பலவீனப்பட்டு போகிறது இல்லவா? இதே வண்ணமாக ஆவியினால் நிரம்பி நாம் ஜெபிக்காவிட்டால், ஆவியினால் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தாவிட்டால், அந்த புது பலனை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் சோர்ந்து போய்விடுவோம், பலவீனப்பட்டு போய்விடுவோம். தொடர்ந்து இந்த விசுவாச பாதையில் ஓடுவதற்கு முடியாமலாகிவிடும். ஆகையினாலே முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ வல்லமை இல்லாவிட்டால், பலன் இல்லாவிட்டால் நீ ஓடிக்கொள்ள முடியாது, இந்த விசுவாச பாதையில் ஓட முடியாது, இந்த இடுக்கமான நெருக்கமான பாதையில் ஜீவிக்க முடியாது. வழி நெருக்கமாக இருக்கிறது, இடுக்கமாக இருக்கிறது, பல சத்ருவின் போராட்டங்கள் உண்டு, சில பாதையிலே பல ஆபத்துகள் உண்டு, பாதையிலே பல நெருக்கங்கள் உண்டு,
பல நிந்தைகள் அவமானங்கள் உண்டு பல பாடுகள் வழியாக கடந்து செல்ல வேண்டும் இதெல்லாம் தாண்டி செல்ல வேண்டுமானால் தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும் ஆவியானுடைய வல்லமையை பலனை தரித்து கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளை எதில் குறைவுபட்டிருக்கிறீர்களோ இதிலே நீங்கள் தனியாக போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியின் பலனை அதிகமாக பெற்றுக்கொள்வோம் ஏதோ கூட்டத்தில் வரும்போது ஏதோ ஜெபிக்கிறது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே நாம் தனியாக தேவனோடு உள்ள உறவுக்குள்ளே இருக்க வேண்டும் தனியாக கர்த்தரோடு நெருங்கி பழக வேண்டும் கர்த்தரோடு நம்ம வேலைகளை செய்து கொண்டு இருந்தாலும் இருதயம் கர்த்தரோடு பேசி கொண்டே இருக்க வேண்டும் ஹல்லேலூயா பாடல்களை பாடிக்கொண்டே வேலைகளை செய்யலாம் வசனத்தை தியானித்து கொண்டே வேலைகளை செய்யலாம் கர்த்தரோடு ஜெபித்து கொண்டே வேலைகளை செய்யலாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி செலுத்தி வேலைகளை செய்யலாம் இப்படியாக தனியாக நேரம் கிடைக்கிற நேரத்தில் மட்டுமல்ல நேரத்தை ஒதுக்கி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஹல்லேலூயா இல்லாவிட்டால் வல்லமையை இழந்து போய்விடுவோம் தேவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டு போய்விடும் அது நமக்கு தெரியாமலே இருக்கலாம் நல்லா தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கேன்னு நினைக்கலாம் ஆனால் கர்த்தரோடு உள்ள உறவில் துண்டிக்கப்பட்டு விடுவோம் நீண்ட தூரம் தனியாக செல்வது போல இருக்கும் கர்த்தரோடு உள்ள அந்த நெருக்கமான உறவுக்குள்ளே இல்லாவிட்டால் ஆகையினாலே தேவ பிள்ளைகள் இதை கவனித்து நாம் நம்மை சரி செய்து கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அந்த தேவ பலனை தரித்து கொள்ள உங்களுக்கு கிருபை செய்வாராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா அடுத்தபடியாக படிக்கும்போது பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் ஆமேன் அப்படினால் இந்த ஒருவேளை வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறதோ தெரியவில்லை அதை பற்றி விளக்கங்கள் அதில் சொல்லப்படவில்லை என்றாலும் மறுபடியும் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ உட்கார்ந்திருந்த நிலமையில வஸ்திரத்தை இழந்து போய்விட்டாயோ தெரியவில்லை நீ படுத்து கிடந்த நிலமையிலே வஸ்திரம் விலகிவிட்டதோ தெரியவில்லை உன் அலங்கார வஸ்திரங்களை கண்டுபிடி அந்த அலங்கார வஸ்திரங்களை மறுபடியும் உடுத்திக்கொள் உடுத்திக்கொள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அலங்கார வஸ்திரங்கள் எது என்று நான் பார்க்கும்போது முதலாக கர்த்தர் நமக்கு முதல் முதலாக தருகிற வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் அதாவது ஏசாயா 61:10 சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்மா கிளிகூர்ந்திருக்கிறது மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் அலங்காரம் இது மணவாளன் மணவாட்டி அந்த மணநாளிலே அவர்கள் எவ்வளவு தங்களை அலங்கரித்து கொள்ள முடியுமோ ஒருவேளை கடனாக வாங்கியும் அவங்க செய்யலாம் அல்லது என்ன இந்த என்னது எடுப்பாங்கல்ல நகைகளை எல்லாம் வாங்கி போட்டுக்குவாங்க அடகாக என்னது எனக்கு சொல்ல தெரியல எப்படின்னு வாங்கி போட்டுக்கொள்வார்கள் இப்போ அந்த கல்யாண நாளில் ரொம்ப அலங்காரமாக எல்லாவற்றையும் செய்து கொள்வார்கள் எவ்வளோ அலங்கரிக்க முடியுமோ மணவாடனும் மணவாட்டியும் தங்களை அலங்கரித்து கொள்வார்கள் நமக்கு தெரியாத காரியம் அல்ல தெரிந்த காரியம்தான் அதற்கு ஒப்பாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு என்ன என்ன வஸ்திரத்தை தருகிறார் முதல்ல ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி அவர் உடுத்தி விடுகிறார் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அப்ப நம்ம வஸ்திரம் இல்லாம வெறுமையா இருந்துட்டு இருந்தோம் நிர்வாணமா இருந்தோம் ஆதாம் அந்த வஸ்திரத்தை இழந்து போய்விட்டான் கீழ்ப்படியாமையினாலே அவன் இழந்தபடியினாலே ஆதாமின் சந்ததியாகிய மனு குலத்துக்கு வஸ்திரம் இல்லாமல் போய்விட்டது ஒருவேளை வெளியிலே நம்ம வஸ்திரத்தை தரித்திருந்தாலும் அந்த உள்ளான மனுஷன் வஸ்திரம் தொலைந்து விட்டது இல்லாமலாகிவிட்டது நிர்வாணமாகிவிட்டது இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் நிர்வாணமாய் சிலுவை மரத்திலே தொங்கி நமக்கு அந்த வஸ்திரத்தை ரட்சிப்பின் வஸ்திரத்தை இலவசமாக உடுத்தி இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எந்த காசும் கொடுக்க வேண்டாம் நீங்கள் இன்றைக்கி ஒரு கடையில் இலவசமாக சாரி 10 தர்றாங்கன்னா சும்மாவா இருப்பீங்க எல்லாரும் போய் கியூவில் நின்னாவது எப்படியாவது வெயில்லையா மழையிலையா எப்படியாவது போய் நின்று அதை பார்த்து வாங்கிட்டு வந்துடுவீங்க வந்தது மட்டுமல்ல எல்லாருக்கும் சொல்லுவீங்க ஏய் ஏய் இந்த கடையில்
பத்து சாரி இலவசமாக தர்றாங்களாமா, நீ வாங்கினியா நான் வாங்கிட்டேன் நீயும் போய் வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம இதை பிரசித்தப்படுத்தி விடுவோம். எங்கும் கர்த்தர் தருகிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் விலையேறப்பெற்றது. இந்த பூமியில் கிடைக்கிற போ வஸ்திரத்தை போல் அல்ல, ஒருவேளை பணம் கொடுத்து வாங்குகிற வஸ்திரத்தை போல் அல்ல, இது இலவசமாய் கர்த்தர் தருகிற வஸ்திரம். ஹல்லேலூயா. ரட்சிப்பை ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்ட நீங்கள் கர்த்தருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விலையேற பெற்ற வஸ்திரம் அது, அது அலங்காரமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் உள்ளான மனுஷனுக்கு அலங்காரமாய் கர்த்தர் தந்த முதல் வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். அது அலங்காரமாக இருக்கிறது. எதற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது? மணவாளனும் மணவாட்டியும் தங்களை அலங்கரிக்கிறதற்கு ஒப்பாக, அப்படிதானே, அதுக்கு ஒப்பாக ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி விட்டார். அடுத்தபடியாக கொடுக்கிற வஸ்திரம் நீதியின் சால்வை. ஹல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்த பிறகு அந்த சால்வையே மேலே போட்டும். சிலர் சால்வை போட்டுட்டு வருவாங்க இல்லையா, இந்த குளிர் பிரதேசங்கள்லாம் போனீங்கன்னா இந்த வஸ்திரம் வெளியே தெரியாது, இந்த சால்வை தான் வெளியே தெரியும். சால்வை எப்படி போத்தி இருக்கிறது நன்றாக தெரியும். இது மாதிரி நீதியின் சால்வை நமக்கு தரித்தார். எப்போது அந்த நீதியின் சால்வை கிடைக்கிறது என்றால், ஞான ஸ்நானத்தை பெற்று கொள்ளும் போது அந்த நீதியின் சால்வையை நாம் அணிந்து கொள்ளுகிறோம். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று இயேசு யோவான் ஸ்நானத்தில் போய் சொல்லி அவர் ஞான ஸ்நானம் பெற்று கொண்டார். அவர் அந்த மனுஷனிடத்தில் போய் ஞான ஸ்நானம் பெற்று கொண்டார். அதே போல நாம் அந்த நீதியை தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோம். அப்போது நீதியை நிறைவேற்றுகிற நேரத்தில் நமக்கு நீதியின் சால்வை தரிப்பிக்கப்படுகிறது. அப்போ முதல்ல ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு மேலே தான் என்ன சால்வை போத்தப்படுகிறது? நீதியின் சால்வையை நமக்கு தரித்திருக்கிறார். அதனால் இப்போ இப்போ பார்க்கும்போது எதுதான் முதல்ல தெரியும்? சால்வை தான் முதல்ல தெரியும். அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது அவர்களை தனியாக தெரியும். அவருடைய முகம் பிரகாசிக்கும், அவருடைய ஜீவியம் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கும், அவர் நடை உடை பாவனைகளெல்லாம் மாற்றப்பட்டிருக்கும். இந்த உலகத்துக்கொத்த வேஷம் தரித்தவர்களாக இருக்க மாட்டார்கள். அவள் தனியாக பார்த்தாலே கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை அப்படி என்றது அவருடைய முகத்தை பார்த்தாலே, அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும். உள்ளான மனுஷனில் கிடைக்கிற இந்த சால்வை, இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் வெளியரங்கமாகவும் நமக்கு அது நன்றாக தெரியக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் மகிழ 61 அதெல்லாம் ஏசாயா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள்ளே என் ஆத்துமா கழிகூர்ந்திருக்கிறது. ஆமென். எதனால கழிகூர்ந்திருக்கிறது? ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் தரித்தபடியினாலே, நீதியின் சால்வையை அவருக்கு அவர் நமக்கு கொடுத்தபடியினாலே, இந்த அனுபவங்களுக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தபடியினாலே, அது ஒரு நாள் ஏதோ நடந்தது முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுவிடக்கூடாது. ரட்சிப்பிலே கழிகூர்ந்து மகிழ வேண்டும், ரட்சிப்பிலே சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையா என்னை மாற்றினாரே, என்னை தெரிந்து கொண்டாரே என்று கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த உள்ளம் கழிகூர்ந்து கொண்டிருக்க வேண்டும், மகிழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த அனுபவத்தில் நீங்கள் வளருவீர்கள். நான் உங்கள் ரட்சிப்பு கனி கொடுத்து கொண்டே இருக்கும். உங்கள் ரட்சிப்பிலே நீங்கள் மகிழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாக தேவன் சிலுவையிலே சம்பாதித்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தரித்தவர்களாக எப்போதும் காணப்பட்டால் பாக்கியவான்களாயிருப்போம். இதை இழந்து விடவும் முடியும். பாவத்துக்குள்ளே மறுபடியும் போய்விட்டால், மறுபடியும் சொந்த வழியிலே போய்விட்டால் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விட முடியும், நீதியின் சால்வையை இழந்து விட முடியும். அநேகர் பின்வாங்கி போக காரணம் இதுதான். இந்த ரட்சிப்பிலே கழிகூர்ந்து மகிழ்கிறதில்லை, கர்த்தர் தந்த ரட்சிப்பை குறித்து மேன்மையாய் எண்ணுகிறதில்லை, துதிக்கிறதில்லை, இதை பாக்கியமாய் நினைக்கிறதில்லை. ஆகையினாலே சாத்தான் லகுவாக உள்ளே நுழைந்து இந்த உலக காரியங்களை காட்டி பாவ ஆசைக்குள்ளே கொண்டு போய் அவன் வீழ்த்தி விடுகிறான். இதற்கு தேவ பிள்ளைகள் மிகுந்த எச்சரிப்பாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்கு அலங்காரமாய் உடுத்தி இருக்கிற நீங்கள் அலங்காரமாய் உடுத்தி இருக்கிறீர்களா? நீதியின் சால்வை உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கிறதா? ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அப்படியானால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் மேன்மையாய் விளங்குவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அடுத்தபடியாக ஒரு அலங்காரத்தை குறித்து நான் பார்க்கலாம். சங்கீதம் 29:2. சங்கீதம் 29:2. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிற அலங்காரம் என்ன அலங்காரம், எல்லாரும் சொல்லலாமா? பரிசுத்த அலங்காரம். ஹாலேலூயா. இந்த கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம், கர்த்தர் தருகிற பரிசுத்தம், இது பூமியிலிருந்து கிடைக்கிறது அல்ல, மனுஷர் தருகிறது அல்ல, இல்லாவிட்டால் நாம் நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறதும் அல்ல, இது கர்த்தருடைய பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிலர் நல்ல தங்களையே நல்லா மெச்சிக்கொண்டு, அவங்கள விட நல்லா இருக்கேன், இவளை விட நல்லா இருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரியை விட நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு தங்களை தாங்களே மெச்சிக்கொள்வார்கள். இதிலே கர்த்தர் பிரியப்படுகிறவர் அல்ல. அவர் தருகிற பரிசுத்தத்தை நாம் அலங்காரமாய் அணிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், அவர் தான் செய்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வருகிறோமே, கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக வருகிறோமே, நாம் எல்லாவற்றையும் நல்லா குளிச்சு ட்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாக வந்து விடுகிறோம் இல்லையா? வெளியில வெளி அலங்காரம் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த எப்படி? பரிசுத்தத்தோடு வந்து கர்த்தரை துதிக்க முடிகிறதா? கர்த்தரை ஆராதிக்க முடிகிறதா? தொழுது கொள்ள முடிகிறதா? கர்த்தர் பார்க்கிறார் அல்லவா, என்னை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, சண்டை போட்டு விட்டு வந்தாயே, என்னை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, பகையோடு வந்து உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறாயே, என்னை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உலக ஆசை உன் உள்ளத்தை நிரப்பி இருக்கிறதே, பரிசுத்தம் இல்லையே என்று ஆவியானவர் துக்கப்படுகிறார். கர்த்தர் எப்படி உங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படியானால் நீங்கள் ஆராதனைக்கு வருவதற்கு முன்னதாக உங்களை சரிப்படுத்தி கொண்டு வர வேண்டும். குற்றங்கள் குறைகள் இருக்குமானால் இல்லை என்று நான் சொல்லவில்லை, இருக்காது என்று சொல்லவில்லை, கண்டிப்பாக குறைகள் வரும், மீறுதல்கள் வரும், தோல்விகள் வரும், அபஜயங்கள் வரும், தவறுகள் வரும். அதை கர்த்தருடைய சமூகத்திலே போய் அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரு பரிசுத்தத்தோடு கர்த்தருடைய சன்னிதானத்திலே வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம நடந்து வீட்டிலிருந்து நடந்து வரும்போதே துதியோடு ஸ்தோத்திரத்தோடு வர வேண்டும். பிரசங்கில ஒரு வசனம் இருக்கிறது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நடை நடந்து வர்றோமே, ரெண்டு பேர் சேர்ந்து நடந்து வந்தா எதை பற்றி பேசிட்டு வர்றீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி சண்டை போட்டாங்கன்னு பேசிட்டு வர்றீங்களா? எதை பற்றி பேசிட்டு வர்றீங்க? கர்த்தரை துதித்து பாடலோடு பாடலோடு துதியோடு ஸ்தோத்திரத்தோடு வந்து இருப்பீங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து உட்காரும்போது தேவ பிரசன்னம் உங்களை மூடும், தேவ மகிமை உங்களை நிரப்பும், உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் புதிய கிருபைகளை தருவார், சந்தோஷத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார், ஒரு பாக்கியமான அனுபவமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு செலுத்த வேண்டிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. பரிசுத்தம் உங்களுக்கு அலங்காரமா இருக்கிறது. அந்த பரிசுத்த வஸ்திரத்தை நீங்கள் உடுத்தி கொள்ள வேண்டும். பரிசுத்தம் உங்களுக்கு வஸ்திரமா, உங்களுடைய வாழ்க்கையில உடுத்தி கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு அலங்காரமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரம் உங்களுக்கு எப்போதும் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஒரு நேரம் ரெண்டு நேரம் இல்லை, எப்போதும் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா சுத்த நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், அக்கிரம நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். சாத்தான் நமக்கு எதிராளியாக இருக்கிறான். எப்போ நம்ம விளத்தள்ளலாம், எப்போ நம்ம எப்படி கொஞ்சம் பின்வாங்க வைக்கலாம் அப்படின்னு அவன் முழு முயற்சியோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையிலே நம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க, கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். கடினம்தான், கஷ்டம்தான்,
அதையானால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன தவறு வந்து விட்டாலும், ஒரு பேச்சிலோ எண்ணத்திலோ பார்வையிலோ சிந்தையிலோ ஒரு சிறு தவறு வந்துட்டால் கூட அதை மூடி மறைக்காதபடிக்கு, அதை ஜமாளிக்காதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே போய், ஏசப்பா இப்படி ஒரு குறைய இடத்துல வந்து விட்டதப்பா அப்படின்னு சொன்னால் கர்த்தர் கண்டிப்பாக அந்த குறையை நீக்கிவிடுவார், ரத்தத்தினால் கழுவி விடுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யும்? கழுவி சுத்திகரிக்கும் சகல பாவம். அது எதுவா இருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் மறைக்கவே கூடாது. மறைக்காமல் போய் அதை நாம் அவரிடம் ஒத்துக்கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை இந்த பரிசுத்த வஸ்திரத்தினாலே அலங்கரிப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் வேணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி ஒரு அலங்காரம் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 தீமோத்தேயு 2, யாராவது வாசிங்க, 9-10 வசனங்கள். ஆமென். இங்கே ஒரு அலங்காரம் சொல்லப்பட்டிருக்கிறது, 10வது வசனம் கடைசி பாகத்தில், நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நற்கிரிகளினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும். யார் அலங்கரிக்கணும் இதப்பா? இதை அலங்கரிக்க வேண்டிய யார் பொறுப்பு? யாருக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் யாரு யாருடைய பொறுப்பு? யார் தந்தது? தேவன் தந்தார் இல்லையா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி அவர் தான் அலங்காரம் பார்த்தார், அலங்கரித்தார். நம்ம அதை காத்துக்கொள்ள வேணும். இப்போ அலங்கரிக்க சொல்லப்பட்டிருக்கிறத நாம் தான் அலங்கரிக்கணும். என்ன செய்து அலங்கரிக்கணும்? நற்கிரிகளினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நான் இதில் சொல்லுகிறது, அலங்கரிக்க வேண்டாத சில காரியங்கள் இருக்கிறது. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், இந்த ஸ்திரீகள் இந்த அலங்காரத்தை என்ன செய்யக்கூடாது? அலங்கரிக்க கூடாது. அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும், தகுதினா நமக்கு வாழ்க்கைக்கு உடம்பை மறைக்கிறதுக்கு எப்படி அந்த வஸ்திரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வஸ்திரத்தை உடுத்தி கொள்ள வேண்டும். தகுதியான வஸ்திரத்தினாலும், நாணத்தினாலும், தெளிந்த புத்தியினாலும், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். தேவ பக்தி உள்ள ஸ்திரீகள் என்று சொல்லுகிறவர்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த அலங்காரத்தை அலங்கரிக்க கொண்டு நம்முடைய அலங்கரியாதபடிக்கு தகுதியான வஸ்திரம், நாணம் பெண்களுக்கு இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான காரியம், நாணம். அடுத்தது தெளிந்த புத்தி, தெளிவான புத்தி. சிலருக்கு ரொம்ப படபடப்பாக வந்துடும் இல்லையா, ஆத்திரமாக வந்துடும். வீட்லேயும் கூட ஆத்திரமாக பேசுறது, ஆத்திரமாக செயல்படுகிறது, பிறகு அநேக வேதனைகளே போய் மாட்டிக்கொள்ளுகிறோம். இந்த ஆத்திரம் அவசரம் ஒன்று இராதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி, தெளிந்த. சிலர் அழகாக குடும்பத்தில் டீல் பண்ணுறாங்க, சில கஷ்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், சில நேரம் பசி பட்டினி கூட வந்திருக்கலாம், தாழ்ச்சிகள் வரும், பல போராட்டங்கள் வந்து சூழ்ந்து கொள்ளும், வியாதி போராட்டங்கள் வரும். எல்லாவற்றின் நடுவிலும் கணவன் சில வேற கோபப்படுகிறவராக இருந்தால் அம்மா ரொம்ப தாழ்மையாக இருக்க வேண்டும், ரொம்ப தெளிந்த புத்தியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய கோபம் அடங்கும் வரைக்கும் பேசாமல் இருந்துடணும். நீங்கள் ரெண்டு கை சேர்ந்தால் தான், தட்டுனா தான் சத்தம் வரும். அவர் பேச, நீங்கள் ஒன்று பேச, வீட்டுக்குள்ளே பெரிய பகலம், பெரிய கரைச்சல், பெரிய சத்தம். இதை கர்த்தர் விரும்பவே இல்லை. அவர் கோபக்காரராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அமைதலாக இருப்பீர்களானால் அதை ஜமாளிக்கலாம். பிறகு அவர் நல்ல குணத்தோடு இருக்கும்போது நீங்கள் பேசுனீங்களே, இது சரியில்லை பார்த்தீங்களா, நான் அப்படி செய்யலையே, நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்க, இந்த பிள்ளைகளை பற்றி இப்படி செய்தீங்களே. சிலர் இந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை தண்டிக்கும் போது குறுக்க போய் நிற்பாங்க,
அது பெரிய கஷ்டமா பிற இவங்களுக்கு அடி விழும். பிள்ளைகளை தகப்பன் தண்டித்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் மறைஞ்சுதான் நின்றுக்கணும். அந்த இடத்துல போகாதுங்க. உங்களுக்கு பிள்ளையை அடிக்கும் போது உங்களுக்கு உங்களையே அடிக்கிற மாதிரி அவ்வளோ வேதனை இருக்கும். அந்த தகப்பன் தண்டித்தால் தான் அந்த பிள்ளையும் சீர்பட முடியும். ஆகையினாலே பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். கொஞ்சம் அப்பாவுக்கு பயமா இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் அடிக்க கூடாதுன்னெல்லாம் சட்டம் போடுறாங்க. அது பெரிய தவறு, வசனத்துக்கு விரோதமான காரியம். அடித்துதான் பிள்ளையை சரிப்படுத்த வேண்டும். நீங்கள் மறைந்து கொள்ள வேண்டும். அவரை அடித்து இந்த குழந்தையை சீர்படுத்த வேண்டும். ஆகையினாலே நீங்கள் அதுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளை வருங்காலத்திலே உங்களை ஆதரிக்கிறவனாய், உங்களுக்கு உதவி செய்கிறவனாய், ஒரு கீழ்ப்படுகிறவனாய், குணசாலியான ஒரு பிள்ளையாய் அவன் வளர்ந்து வருவதற்கு ஏதுவாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால இந்த காரியத்தில எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தெளிந்த புத்தி நமக்கு வேண்டும். குடும்பத்தின் நடுவில், மற்றவர்களோடு நடக்கிற நேரத்தில், எல்லா நேரங்களிலும் தெளிந்த புத்தியோடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இனி அடுத்தபடி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகள். எப்படி பார்த்தீங்களா, வார்த்தைகள் எப்படி கணீர் கணீர் என்று வருகிறது. தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகள், தேவ பக்தி உள்ளவர்கள். அவள் தங்களை தேவ பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணுகிறார்கள். தேவ பக்தி உள்ளவர்கள் தான். ஆனா அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த தேவ பக்தி உள்ள ஸ்திரீகள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? நற்கிரியைகள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் செய்யறீங்க எனக்கு தெரியும். இன்னும் அதிகமாக அதில் பெருக வேண்டும். நற்கிரியைகள் செய்கிறதுல பெருக வேண்டும். நான் சொல்லு செய்துட்டேன்னு யார்கிட்டையும் சொல்லி நாம் மேன்மைப்படுகிறதல்ல. நம்முடைய காரியங்களெல்லாம் மறைந்திருக்கட்டும். அந்தரங்கத்தில் செய்வோம், பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு செய்வோம், சபையில் செய்வோம், ஊழியர்களுக்கு செய்வோம். இந்த நற்கிரியைகளில் கர்த்தர் மகிமைப்படுவார். அது நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? நற்கிரிகளினால் அலங்கரிக்க வேண்டும். நற்கிரியைகள் செய்யும்போது நாம் என்ன பண்றோம்? அலங்கரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலங்காரம் இது உள்ளான மனுஷனுக்கு தேவன் தருகிற ஒரு அலங்காரத்துக்கான வழி. இதை செய்யாவிட்டால் இந்த அலங்காரம் நமக்கு இல்லாமல் போய்விடும். ஆகையினாலே நற்கிரியைகளை செய்து நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிறதா கேட்கறதுக்கு சங்கடப்படுறீங்களா? இன்னும் ஒரு அலங்காரத்தை பற்றி படிப்போம். ஒன்று பேதுரு நிருபம் 3வது அதிகாரம், அதுவும் இதே வசனங்கள் தான், 3:4 வசனங்கள். அந்த இதில் படிக்கலாம்ல, மைக்கில் படிக்கலாங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அடுத்த அலங்காரத்தை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார் பேதுரு அப்போஸ்தலன். சொல்லும் போது சொல்லுகிறார், அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்கட்டும். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தம் அமைதல். நல்ல சாந்தம். சிலர் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, பேசுறது சாந்தமாக இருக்கும், அவங்களை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். சாந்தம் அமைதல், அவங்க பேசுறதும் அமைதலாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவளை கர்த்தர் இன்னும் அதிகமாக இந்த குணங்களில் பெருக செய்வாராக. இது எங்கே மறைஞ்சிருக்கு? இருதயத்தில் மறைந்திருக்கிறது. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. சில நேரம் சமயம் வரும்போது நம்முடைய சாந்தமும் அமைதலும் என்னாகிறது, எல்லாம் நம்ம விட்டு எடுபட்டு போய் விடுகிறது. சாந்தமும் இல்லை, அமைதலும் இல்லை, பெரிய கஷ்டங்கள் குடும்பத்துக்குள்ளே உண்டாகி விடுகிறது. சில நேரம் வாயில் பேசாமல் விட்டாலும் இருதயத்துக்குள்ளிருந்து பல நெருக்கங்கள், கஷ்டங்கள்,
இருதயத்திலிருந்து அது எழும்பி வருகிறது. அதுவும் கத்தர் விரும்பலை. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்த அமைதியில் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இந்த குணம் எங்கே மறைந்திருக்கிறது? இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. சாந்தமும் அமைதலும், இது என்ன அலங்கரிப்பு? அழியாத அலங்கரிப்பு. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்தரிப்போமா? அழியாத அலங்கரிப்பு, அழியாத அலங்கரிப்பினால் கத்தர் நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அழியாத அலங்கரிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! கத்தர் உங்களை இந்த அழியாத அலங்கரிப்பினாலே அலங்கரிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா! இதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பெற்றது. கத்தர் பார்க்கும்போது இதை எப்படி சொல்றாரு? முத்து போல, தங்கத்தை போல விலையேறப்பெற்றதாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நாம் இப்படி பார்க்கறது இல்லைல்ல, நாம் இதை அதை நினைக்கிறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை. கத்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினால இந்த அலங்கரிப்பை நாம் அலங்கரித்து கொள்ள வேண்டும். மூன்றாவது வசனத்தில் இருக்கிற இந்த புறம்பான அலங்கரிப்பு நமக்கு அலங்காரமாய் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா! அதுதான் மயிரை பின்னி, மயிரை பின்னுன்னா ஒரு ஒரு ஜடை போட்டுட்டு வந்து விடலாம். இஸ்ரவேலில் அந்த பெண்களெல்லாம் மயிரை வைத்து நல்லா பயங்கரமாக அதை பின்னி 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 என்னென்னமோ பண்ணுவாங்களாம். அதுக்காக தான் பவுல் பேதுருங்க சொல்லுகிறார், இந்த மயிரை பண்ணி பின்னி அலங்கரிக்காத, அப்புறம் பொன்னாபரணங்களை அணிந்து அலங்கரிக்காத, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி அலங்கரிக்காத. கடையில் போனால் என்னது பகட்டு, எதை வாங்கணும், இதை எடுத்தால் இது வாங்கணும்னு இருக்குது, இதை எடுத்தால் இதை வாங்கணும்னு இருக்குது, எதை வாங்கணும்னு தெரியல. அப்படி நாம் அலங்காரத்தை விரும்பி நாடுகிறோம். அது பெண்களுடைய இயல்பு. அது அது கொஞ்சம் சம்பளம் வாங்குகிற கணவராக இருந்தால் அவர் பாடு பாவம்தான், என்ன பண்ணுவாரோ தெரியாது. இந்த அம்மா அம்மாரு போய் கடனையாவது பட்டு வாங்கித்தான் ஒரு அவரை ஒரு உலுக்கு உலுக்கிடுவாங்க. இல்லாட்டி வீட்டில் வந்து அவருக்கு சாப்பாடு கிடைக்காது. இப்படியெல்லாம் பண்ணுறவங்க உண்டு. ஸ்திரீகள் சிரிக்கிறீங்க, உண்டு. தேவ பிள்ளைகளை எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட சிலரை. எனக்கு நான் இங்கே இல்லை, இங்கே எனக்கு ரொம்ப எல்லாரையும் தெரியாது. நான் ஊழியம் செய்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எனக்கு சிலரை எல்லாம் தெரியும். கடனை வாங்கி அவர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இவங்க அந்த அம்மா சேரீயை வாங்கி பீரோவில் வச்சு வச்சுருவாங்க. அப்படி அப்புறம் கடன் கட்டுறது அவரை அழுதழுது பாவம் கடன் கட்டணும். இப்படிப்பட்ட அலங்காரங்களே கத்தர் அருவருக்கிறார். அலங்கரிக்க கூடாது என்று தான் சொல்லுகிறார். தகுதியான வஸ்திரம் உடுத்தி கொள்ளலாம். இந்த புறம்பான அலங்கரிப்பு ஒன்றும் தேவையில்லை. அடுத்தது படியாக ஒரு சொல்லப்பட்டிருக்க ஒரு அலங்காரம், அது ஐந்தாவது வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஹல்லேலூயா! இது முக்கியமான ஒரு அலங்கரிப்பு. இந்த அலங்கரிப்பை பற்றி பேதுரு சொல்லுகிறார். இப்படியே பூர்வத்தில்னா பழைய காலத்தில் முன்னோர்கள், நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய முன்னோடிகளாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகள், தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகள், அவருக்கு எவ்வளோ அழகாக பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா? பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகள், அவள் தேவனிடத்தில் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள், அவர் பரிசுத்த ஸ்திரீகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா! அவர்கள் எப்படி இருந்தார்கள்? தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்பணிந்து தங்களை அலங்கரித்தார்கள். என்ன அலங்காரம் இது? என்ன அலங்காரம்? கொஞ்சம் சொல்லுங்க சத்தமா. கீழ்ப்படிதல், தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஆகையினாலே கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது. அதில் மூணாம் அதிகாரம் முதல் வசனத்தில், அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அது பாருங்க, தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படித்து அலங்கரித்தார்கள். முதல் வசனத்தில் உங்கள் சொந்த புருஷர்களுக்கு, இதெல்லாம் எவ்வளோ கவனமாக ஆவியானவர் எழுதியிருக்கிறார் பார்த்தீங்களா? சில பெண்கள் மற்றவங்க யாரெல்லாம் சொன்னாலோ கீழ்ப்படிவாங்க, ஆனால் அவங்க கணவர் சொல்லுகிற வார்த்தையை செட்டையே பண்ண மாட்டாங்க, உள்ளே எடுக்கவே மாட்டாங்க. அவர் என்னமோ சொல்லிட்டு போட்டோம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுருவாங்க, இடம் கொடுக்கறதே இல்லை. அவங்க கணவனை கனம் பண்ண வேண்டும், அது சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அது சொல்கிறத கேட்க வேண்டும்.
நீங்க ஆலோசனை சொல்லலாம், அது சரி, அது சரி சரிதான். ஆலோசனை ஏதாவது அவருக்கு சொல்லலாம், சொல்லக்கூடாது என்றல்ல. என்றாலும் கீழ்ப்படுகிற விஷயத்திலே அவருக்கு நீங்கள் நிச்சயமாக கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்து அலங்கரித்தார்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள். இந்த பட்டம் எல்லாம் நமக்கு சொல்ல முடியுமா? தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள். அப்படி இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள். இதெல்லாம் நமக்கு முன்னோடிகளாயிருந்த பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டிகள் இப்படி நடந்திருக்காங்க. கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை, நேரம் போய்விட்டது. இனி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். சங்கீதம் 68:13. சங்கீதம் 68:13. நீங்கள் அடுப்பு நடையில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். இருப்பீர்கள் யார்? அப்படி யார் இருக்க முடியும்? நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும். சிலர் நினைக்கிறாங்க, சில பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, யோ நான் எப்போ இந்த கிச்சனில் இருந்து வேலை செய்து வேலை செய்து வேலை செய்தே இந்த வீட்டில் உழைச்சிட்டு இருக்கிறேனே, இந்த அடுப்பின் அடியில் கீழே உள்ளு அடுப்புக்கு அடியிலே கடந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம ட்ரெஸ் எல்லாம் சரியாக இருக்காது, நம்முடைய முகமெல்லாம் கருத்து போயிடும், கை காலெல்லாம் ஓஞ்சி போயிடும். இப்படி அடுப்பின் அடியிலே கிடந்து ஓயாமல் வேலை செய்தா இருந்தால நெருக்கம், கஷ்டம், கடினமான வேலை இவைகளையெல்லாம் செய்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வெள்ளி, வெள்ளி எதை குறிக்கிறது என்றால் மீட்பை குறிக்கிறது. வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் என்று சொல்லும்போது வெள்ளி மீட்பை குறிக்கிறது. பேதுரு கடிதம் முதலாம் அதிகாரம் 18:19 வசனங்களை நான் படிக்கிறேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், நீங்கள் வெள்ளியோ பொன்னோ கொண்டு கர்த்தர் உங்களை மீட்கவில்லை. எப்படி மீட்கப்பட்டீர்கள்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ மீட்பு, இந்த வெள்ளி எதை குறிக்கிறதுனா மீட்கப்பட்டவர்கள். நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் கர்த்தர் உங்களை மீட்டு கொள்ளவில்லை. இந்த அழிவுள்ள வஸ்துக்களினாலும் கர்த்தர் உங்களை இந்த உலகத்திலிருந்து மீட்டு கொள்ளவில்லை, ரட்சிக்கவில்லை. அவர் எப்படி மீட்டு கொண்டார்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா. வெள்ளியினாலும் பொன்னினாலும் அவர்களை மீட்டுக் கொள்ளவில்லை, மாசற்ற ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். நீங்கள் விலையேறப்பெற்றவர்கள். ஹல்லேலூயா. விலையேறப்பெற்றவர்கள். உங்களை கர்த்தர் அலங்கரித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அலங்கரிக்கிறார். நீங்கள் அடுப்பு நடையில் கிடக்கிறவர்களாக இருந்தாலும், பல பாடுகளையும் கஷ்டங்களையும் குடும்பத்திலையும் மற்றவர்கள் நடுவில் அனுபவித்து கொண்டு இருந்தாலும், பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, அவற்றின் நடுவிலே வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிறகுகளைப் போலவும். இனி பாருங்க, பொன்னை குறித்து சொல்லும்போது 1 பேதுரு 4:7 வசனத்தை நான் படிக்கிறேன். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம். அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்படியானால் பாருங்கள், அழிந்து போகிற பொன் அக்னின்னு, அந்த பொண்ணை ஒரு ஆபரணமாக, ஒரு தங்க கட்டி இருக்கிறது, அதை ஒரு ஆபரணமாக செய்ய வேண்டுமானால் அந்த தட்டான் உலையில் வைத்து அந்த நெருப்பினாலே அதை
நெருப்புக்குள்ளே வைத்து அதை அடி அடின்னு அடித்து அது ஒரு தண்ணி போல் ஒரு தரவம் போல் வந்த பிறகு அதோட களிம்பெல்லாம் போன பிறகு தான் அவன் ஒரு ஆபரணமாக அதை செய்ய முடியும். அவன் செய்வான். இந்த உலக பிரகாரமான ஒரு நகையை செய்வதற்கு இத்தனை வேலைகள் இருக்கிறது. அப்படியானால் நம்மிடத்தில் கத்தர் தந்த விசுவாசம் அதை பார்க்கல வரையறப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே தந்தாரே ஒரு விசுவாசம், கத்தரை விசுவாசிக்கிற விசுவாசம், அவரை பின்பற்றக்கூடிய விசுவாசம், அவருக்காக ஜீவிக்கக்கூடிய விசுவாசம். இனி கத்தர் நமக்காக மகிமையில் வைத்திருக்கிற மேன்மையான பங்குகளை குறித்த விசுவாசம். அவர் மேன்மையாக நமக்கு வைத்திருக்கிறார், மகிமையான ஆசீர்வாதங்களை பரலோகத்தில் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த பைபிள் ஸ்டடியில் வந்தவங்களுக்கு நன்றாக தெரியும். அதை குறித்து போதகர் நமக்கு நன்றாக அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மகிமையை நினைத்து நினைத்து அந்த விசுவாச பரீட்சை வரும்போது நம்முடைய களிம்பெல்லாம் நீங்குவதற்காக பல பரீட்சை வழியாக சோதனை வழியாக கர்த்தர் நடத்துவார். அதை வீணாக அல்ல, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு என்ன கிடைக்கும், வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். புகழ்ச்சி கிடைக்கும், மகிமை காணப்படும், கனமும் எல்லாம் காணப்படும். ஆகையினாலே நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளை சாயலாகவும் இருப்பீர்கள். அலங்கரிக்கப்பட்ட புறாவாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு புறா. கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளையே இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் சொல்லும்போது என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் புறா எப்படி களங்கமில்லாமல் பரிசுத்தமில்லாமல் அது எவ்வளவு அது ஒரு புறாவை விரும்புகிறோமோ, அமைதலான ஒரு நல்ல பறவை அல்லவா புறாவை போல அந்த மனவாட்டியை மாற்ற வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மை இந்த பல பாடுகள் வழியாக நடத்துகிறார். அப்படியானால் புறா சிறகுகள் உள்ளவர்களாய் நம்மை அலங்கரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அலங்கரிக்கப்பட்ட புறாவை கர்த்தர் ஒரு நாள் சேர்த்து கொள்வார் மகிமையிலே. கர்த்தர் வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அதற்கு சந்தேகம் இல்லை. இந்த அலங்காரங்கள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நிச்சயமாக அவர் சேர்த்து கொள்வார். அவர் வெளிப்படுத்தல் விசேஷம் 21:2 கடைசி பாகத்தை நான் படிக்கிறேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை அலங்காரமாய் தரித்தவர்கள், நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரித்தவர்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தவர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு முதல்ல சொன்னனே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை தரித்து அவர் நம்மை அலங்காரமாய் அவருடைய சமூகத்தில் நிறுத்தினாரே. அந்த இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அந்த மீட்கப்பட்ட பிள்ளைகள் வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் மாசற்ற ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அவள் அலங்கரிக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த கடும் சோதனைகள் வந்தாலும் பிரிக்கவே முடியாது, விசுவாசத்தை விட்டு விலகவே முடியாது. இந்த நாட்களில் விசுவாசத்துக்கு பரீட்சை வந்து கொண்டிருக்கிற ஒரு கொடிய காலகட்டத்துக்குள்ளே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, ஏது நடக்குமோ, பயங்கரங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கடும் சோதனைகள் வந்து கொண்டிருக்கிற ஒரு கொடிய காலம். நாம் கர்த்தரிடத்திலே அடைக்கலம் புகுந்து கொள்வோம். இந்த கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த அலங்காரங்களை நாம் அணிந்து கொள்வோம். இப்போது கர்த்தர் சொல்கிறார், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. எவ்வளவு அலங்காரமாக இருந்தாலும், அலங்காரங்கள் நமக்கு கர்த்தர் தந்திருந்தாலும், நாம் நம்ம அலங்கரித்து கொண்டிருந்தாலும் சில குறைபாடுகள் இருக்கும். இப்போது அவர் வருகிற நேரத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்துக்குள்ளதான் நான் இப்போது வந்திருக்கிறோம். ஆயத்தப்பட்டு அவர் வரும்போது அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் அவருடைய சமூகத்தில் நாம் சேர்த்து கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. முழங்கால்படி இல்லாமா கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரித்து ஆவியிலே நீங்கள் மகிழ் கழிவுர்ந்து மகிழலாமா?
ஹல்லேலூயா. உங்கள் பாடுகளை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். கர்த்தர் இந்த உன்னதமான பங்குக்கென்று உங்களை அழைத்தார். இந்த மேன்மையான பங்குக்கென்று உங்களை தெரிந்து கொண்டார். அழைத்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மாறாதவைகளாக இருக்கிறது. இதை அசட்டை பண்ணி உதறி தள்ளிக்கொண்டு நிர்விசாரமாக இருப்பீர்களானால் ஒரு நாள் கண்ணீர் விட்டாலும் கவலையோடு தேடினாலும் கிடைக்கக்கூடாத ஒரு நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் பிள்ளைகள் உணர்வடைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த அலங்காரத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். எதை நீங்கள் விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிடுங்கள். இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் குப்பையாக உதறி தள்ளிவிடுங்கள். அதுதான் பவுலப்போஸ்தலன் பெரிய கோடீஸ்வரர் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் அவர் குப்பையாக நினைத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்திலே அப்படி எடுக்க முடிகிறதா? குப்பையாக எண்ணிக்கொள்ள முடிகிறதா? இல்லைன்னா இந்த உலக ஆடம்பரங்களும் உலக வேஷங்களும் பொன்னும் வெள்ளியும் தங்கமும் உலக காரியங்களும் எல்லாம் உங்களுக்கு மேன்மையாக இருக்குமானால் கத்தர் வைத்திருக்கிற இந்த அலங்காரமான அனுபவங்களை இழந்து போய்விடுவோம் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. பாடுகளிலே, வேதனைகளிலே, சோதனைகளிலே, விசுவாச பரீட்சைகளிலே கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள், அலங்கரிக்கப்பட்டவர்களாக மாறுவீர்கள். மேன்மையாய் கத்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபமணலாம். ஆமென். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலதனா மஷக்கலா ஹோலி மாரஹதுரமா லியாரா தூரபா ஸ்பிரிதிலி டரவோ ஹிமிலா இதரை மீ கோஸ் மினி ஷமினா லைஜினை மீ ரோல் ஸ்பிரிதேவே லை ஷமினா லிக்கரஹதுனமா ஸ்பிரி ப்ளைசி நஷகானியாலே லீரது ரபோ ஹிமிலா ரகதுரியா. உன்னத தேவனே அலங்காரமான வஸ்திரத்தை எங்களுக்கு உடுத்தினீரே, அலங்கரித்தீரே, நீதியின் சால்மையால் எங்களை அலங்கரித்தீரே அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் இந்த அலங்காரத்துக்குள்ளே வந்துவிட கிருபை தாரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நற்கிரிகளினால் அலங்கரிக்க கிருபை தாரம் அப்பா. கீழ்ப்படிந்து அலங்கரிக்க கத்த கிருபை தாரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ புறாசிறகுகளை போல பொன்னினால் வெள்ளினால் இறகுகளை போல அலங்கரிக்கப்பட்டவர்களா இருக்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அந்த விசுவாச பாதையில எங்களை நடத்துவீராக. மீட்கப்பட்ட மீட்புக்கு ஆண்டவரே அதை நாங்கள் பாத்திரவான்களாய் எப்போது நடந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஹல்லேலூயா. புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல நாங்கள் அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டவர்களா இருக்க கிருபை தாரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆவியிலே களி கூர்ந்து மகிழுவோம். ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. உங்களுடைய உள்ளம் பரவசம் அடையட்டும். இந்த பரலோக சந்தோஷத்தினால இருதயம் நிரப்பப்படட்டும். அந்த உன்னத மகிமையினாலே உங்களுடைய வாழ்க்கை மூடப்படுவதாக. ஹல்லேலூயா. அலங்கரிக்கப்பட்ட புறாவாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்பி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கென்ற இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களை உள்ளத்திலே போடுகிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த ஜீவனுள்ள வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அசட்டையாய் விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. வெறுக்க வேண்டியவர்களை வெளுத்து விடுவோம். ஆமென். இபா ஹைதிலி ஷமா லாயார் ஓலி தரவா ஸ்பேரதிலி இபா லபூரி மரக்கர்தியான் ஹதரியா. மனுஷரை பார்த்து இந்த வசனத்தை விட்டு விடாதீர்கள். உலகத்தை பார்த்து உலகத்தை நேசித்து இந்த உன்னத மனவாட்டி ஸ்தானத்தை விட்டு விடாதீர்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாய் கர்த்தர் உங்களை மாற்றும்படியாகத்தான் அவர் சிலுவையிலே நிர்வாண கோலத்தோடு தொங்கினார். மூன்று ஆணிகள் நடுவிலே தொங்கினார். ரெண்டு கல்லறின் நடுவிலே தொங்கினார். தேவ பிள்ளையே, உன்னையும் உங்களையும் என்னையும் இப்படி மாற்றும்படியாகத்தான் இந்த அகோர பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த கேடடைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிலுவை அண்டையிலே வந்து
பொழுது அவருடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்தால் இந்த உலகத்தை நீங்கள் மேன்மையாய் கருத முடியுமோ? கிறிஸ்துவின் அன்பு அவ்வளவு ஏறப்பட்டதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு அப்படி மேன்மையாய் விளங்கவில்லையா உங்களுக்கு? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பெண்கள் ஆராதனை ஆரம்பம் முதல் கடை நேரம் வரைக்கும் கர்த்தர் கூட இருந்து நடத்தி தந்த உடைய பெரிய அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குப்பையிலே கிடந்த எங்களை, நாரை கிடந்த நாற்றத்திலே கிடந்த எங்களை, சேற்றிலே கிடந்த எங்களை தூக்கி எடுத்து உடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் எங்களை அலங்கரித்து உடைய மகா பெரிய அன்புக்காக அலங்காரமான புறாவா எங்களை மாற்ற விரும்பி இந்த வார்த்தைகள் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அலங்கரிக்கப்பட்ட புறாக்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம். நெருக்கங்கள், பாடுகள், சோதனைகள் வரும்போது கத்தர் வைத்திருக்கிற மேன்மையை, மகிமையை எண்ணி எண்ணி இந்த கொஞ்ச கால பாடுகளை சகித்து கொள்ள, இந்த புறம்பான அலங்கரிப்பை எல்லாம் விட்டுவிட, அந்த மகிமையான அலங்கரிப்பை தரித்து கொள்ள இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் கிருபை தார். தொடர்ந்து ஆவியானவர் கிரியை செய்வீராக. புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்டவர்களா இருக்க கத்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. துதி, கனம், மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலங்கரிக்கப்பட்ட புறாவாய் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. ஆமென்.